இன்றைக்கு நாங்கள் பஸ்ஸில் போகும்போது எப்படி சிங்களத்தில் பேசலாம் என்றது தான் பார்க்க போகிறோம். என்னென்னு சொன்னால் வேலை செய்கிற நாங்கள் கொழும்புக்கு எங்களோட மினிஸ்ட்ரி சம்மந்தமாக போகும்போது பஸ்ஸில் மாறி மாறி போக வேண்டியிருக்கும். மினிஸ்ட்ரி இருந்து மெயின் ஸ்டேஷனுக்கு வர வாரத்துக்கு சின்ன சின்ன பஸ்ஸுகள் மாறி போக வேண்டியிருக்கும். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் நாங்கள் சிங்களத்தில் பேச வேண்டியிருக்கும். அல்லது சொந்த ஊர்களுக்கு போகிறதுக்கு சிங்கள பஸ்ஸில் ஏறி இங்கே நம்மளோட பக்கம் மாறி போக வேண்டியிருக்கும். இந்த மாதிரி நேரத்தில் பஸ்ஸில் நாங்கள் எப்படி பேசலாம் என்று தான் பார்க்க போகிறோம். சரி, நாங்கள் பஸ் ஸ்டேஷனுக்கு போய்த்தோம். அங்கே போய் நாங்கள் கேட்கலாம், கீயட்டதை பஸ்ஸுக்கு காணினே, எத்தனை மணிக்கு பஸ் எடுப்பீங்க என்று கேட்கும்போது, எத்தனை மணி பஸ் எடுக்கிறீங்க, எத்தனை மணிக்கு பஸ் எடுப்பீங்க என்று கேட்குற சந்தர்ப்பத்தில் கீயட்டதை பஸ்ஸுக்கு காணினே, கீயட்டதை எத்தனைக்கு, எத்தனை மணிக்குன்றது எத்தனைக்குன்றது ரெண்டுமே ஒரு பொருள் தானே. அப்போ கீயட்டதை பஸ்ஸுக்கு காணினே, எத்தனை மணிக்கு பஸ் எடுக்கிறீங்க என்று கேட்கும்போது கீயட்டதை பஸ்ஸுக்கு காணினே, எத்தனை மணிக்கு எடுப்பீங்க என்று கேட்கலாம். அவங்க சொல்லுவாங்க ரெண்டு கெடுப்போம் மூன்று கெடுப்போம்னு சொல்லுவாங்கண்ணே. அந்த மாதிரி டைமில் திகட்டை காணினவா, திகட்டை காணினவா, ரெண்டு கெடுப்போம் துணட்டை காணினவா, மூன்று கெடுப்போம் துணை ஹமாரட்டை காணினவா, மூண்டரைக்கு எடுப்போம் துணை ஹமாரட்டை மூண்டரைக்கு, அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் அதுக்கு பிறகு சீட்டு இருக்கா, சீட் தருவீங்களா, அந்த மாதிரி கேட்கலாம். அதுக்கு நாங்கள் சீட்டக்கை கண்ண புழு வந்த, சீட்டக்கா கண்ண புழு வந்த, சீட்டொண்டு எடுக்கலாமா, சீட்டக்கை கண்ண புழு வந்த, சீட்டொண்டு எடுக்கலாமா, சீட்டக்கு கண்ண புழு வந்த, சீட்டொண்டு எடுக்கலாமா, அப்படி இல்லாட்டி சும்மா கேட்கலாம், சீட்டு எனவதை சீட்டு இருக்கா, சீட்டு எனவதை சீட்டு இருக்கா, அந்த மாதிரி கேட்கலாம். இப்போ நான் கையை போட்டு ஏறித்தமிழ்னு சொன்னால் பஸ்ஸில் போகும்போது பின்னால் இருங்கன்னு சொல்லும்போது பின்னால் நேத்துறவங்கன்னு பஸ்ஸில், இப்போ பின்னால் இருங்கன்னு போது பிட்டி பஸ்ஸின் நகின்ன, பிட்டி பஸ்ஸின் நகின்ன, பிட்டி பஸ்ஸின் நகின்ன, பிட்டி பஸ்ஸின் நகின்ன, அந்த மாதிரி சொல்லலாம். பிட்டி பஸ்ஸின் நகின்ன, பின்னால் ஏறுங்க, பிட்டி பஸ்ஸின் நகின்ன, பின்னால் ஏறுங்க. நகின்னு சொல்லலாம் ஏறுங்க, நகின்ன ஏறுங்க. இறங்குங்கன்னு சொல்லுது பகின்ன, இறங்குங்க பகின்ன. பன்னு சொல்லணும் வகின்னு சொன்னால் மழை பெய்கிறது சொல்கிறது வகினவா, வகினவா மழை பெய்கிறது. பகின்ன இறங்குங்க, பகினவா இறங்குறார், ஏ பகினவா அவர் இறங்குறார். மல்லி பகினவா தம்பி இறங்குறார். வெச வகினவா மழை பெய்கிறது, வகினவா மழை பெய்கிறது, பகினவா இறங்குறார். ப சத்தம் வரணும். அப்போ அப்போ பிட்டி பஸ்ஸின் நகின்ன, பின்னால் ஏறுங்க. அப்போ நாங்கள் ஏறித்தோம். ஏறின பிறகு சொல்லுவார் டிக்கெட் காணினே, டிக்கெட் காணினே, டிக்கெட் காணினே, டிக்கெட் எடுங்க, டிக்கெட் காணினே, டிக்கெட் காணினே. நான் கேட்கலாம் உங்களோட ஊரை சொல்லி, இப்போ யாழ்ப்பாணத்துக்கு போகிறதுக்கு எவ்வளோ கண்டு கேட்குறேன்னு சொன்னால் யாப்பனையட்ட யாப்பனைய என்ற யாழ்ப்பாணம், யாப்பனையட்ட யாழ்ப்பாணத்துக்கு, யாப்பனையட்ட டிக்கெட்டுக்கு கீயதை, யாப்பனையட்ட யாழ்ப்பாணத்துக்கு டிக்கெட் எக்காக் டிக்கெட் ஒன்று, எக்காக் டிக்கெட்னு சொல்லக்கூடாது ஒரு டிக்கெட் ரெண்டு டிக்கெட் ஒன்று, அந்த மாதிரி டிக்கெட் எக்காக் டிக்கெட் ஒன்று கீயதை எவ்வளவு, யாப்பனையட்ட டிக்கெட் எக்காக் கீயதை, யாழ்ப்பாணத்துக்கு டிக்கெட் ஒன்று எவ்வளவு. அதே மாதிரி மட்டக்களப்பு வட்ட டிக்கெட் எக்காக் கீயதை, மட்டக்களப்புக்கு டிக்கெட் ஒன்று எவ்வளவு, அந்த மாதிரி கேட்கலாம். மட்டக்களப்பு வட்ட மட்டக்களப்புக்கு, மட்டக்களப்பு வட்ட மட்டக்களப்புக்கு டிக்கெட் எக்காக் டிக்கெட் ஒன்று கீயதை எவ்வளவு, அந்த மாதிரி கேட்கலாம். இப்போ நாங்கள் காசு அவர் சொல்லுவார் ஃபன்சியாய் ஹார்சியாய் அந்த மாதிரி. அப்போ நாங்கள் ஒரு 1000 ரூபாய் கொடுப்போம்னே, அப்போ அவர் கேட்கலாம் மாத்தின காசு இல்லையா, அந்த மாதிரி மாத்தின காசு இல்லையா, அல்லது 5000 ரூபாய் கொடுத்தோன்னே மாத்தின காசு இல்லையான்னு கேட்பார். மாறு சொல்லினது மாறு சொல்லி, மாத்தின காசு மாறு சொல்லி, மாறு சொல்லினது மாத்தின காசு இல்லையா என்று கேட்கலாம். நாங்கள் நே அப்படி சொன்னால் சரி, மாறு சொல்லினே சில்லற காசு இல்லை, மாத்தின காசு இல்லை, அந்த பொருள் வரும். மாறு சொல்லினே மாத்தின காசு இல்லை. அப்போ அவர் சொல்லலாம் இறங்கும்போது காசு எடுங்க, இறங்கும்போது சாரன் மிச்ச காசுன்னு சொல்லலாம். மிச்ச காசு சொல்வது இத்துரு சல்லி, மிச்ச காசு இத்துரு சல்லி, இத்துரு சல்லி தென்ன மிச்ச காசை தாங்க, மிச்ச காசு தாங்க, மிச்ச காசை தாங்க அப்படி கேட்கும்போது இத்துரு சல்லி தென்ன, இத்துரு சல்லி தென்ன மிச்ச காசு தாங்க. அவர் சொல்லலாம் பஹித்தி தென்னம், பஹித்தி பஹின கொட்டைன்னு சொல்லலாம், பஹித்தி என்று சொல்லலாம், பஹின கொட்டை இறங்கும்போது அதை பஹித்தி என்று சொல்லலாம், பஹின கொட்டைன்னு சொல்லலாம், பஹின கொட்டை காணினேன் இறங்கும்போது எடுங்க, பஹின கொட்டை காணினேன், பஹின கொட்டை இறங்கும்போது காணினேன் எடுங்க, பஹின கொட்டை காணினேன் இறங்கும்போது எடுங்க. பஹின கொட்டை தென்னம் இறங்கும்போது தாரன், பஹின கொட்டை தென்னம் இறங்கும்போது தாரன், அந்த மாதிரி சொல்லலாம். அப்போ நீங்கள் டிக்கெட் எடுத்து நடுவில் அனுப்பிங்க, அவர் சொல்லுவார் முன்னுக்கு போங்க முன்னுக்கு போங்க, அப்படி தானே வளமையாக சொல்லுவாங்கண்ணே, முன்னுக்கு போங்க. இசராட்டை அண்ணன், இசராட்டை அண்ணன், இசரஹாட்டை அண்ணன், இசராட்டை அண்ணன் முன்னுக்கு போங்க, இசராட்டை அண்ணன் முன்னுக்கு போங்க. அதே மாதிரி அது தொடர்பாக இன்னும் கதைக்கலாம், இறங்குறாக்கள் முன்னுக்கு போங்க அப்படின்னு சொல்லுவாங்கண்ணே, இறங்குறாக்கள் முன்னுக்கு போங்க. பஹினாய
இஸ்ராட என்ன, பஹினாய இஸ்ராட என்ன, விரங்குராக்கள் முன்னுக்கு போங்க, பஹினாய இஸ்ராட என்ன, விரங்குராக்கள் முன்னுக்கு போங்க, அந்த மாதிரி சொல்லுவார். இப்போ நாங்கள் நடுவில் நிற்கோம், கொஞ்சம் பலி விடுங்கன்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து, கொஞ்சம் பலி விடுங்க, அல்லது நாங்கள் இடத்து நிற்கிறோம் முன்னுக்கு போகணும் கொஞ்சம் பலி விடுங்கன்னு சொல்லுவது. சுட்டக் இடது என்ன, கொஞ்சம் இடம் விடுங்கன்னு சொல்லுவோம், கொஞ்சம் இடம் விடுங்கன்னு சொல்லுவோம். சுட்டக் இடது என்ன, கொஞ்சம் இடம் தாங்க இடம் விடுங்கன்னு சொல்லுது. சுட்டக் இடது என்ன, சுட்டக் இடது என்னக்கோ, கொஞ்சம் இடம் விடுங்களேன் கொஞ்சம் பலி விடுங்களேன் அந்த மாதிரி. சுட்டக் இடது என்னக்கோ, இடது என்னக்கோ, கொஞ்சம் பலி விடுங்களேன் அந்த மாதிரி. அதுக்கு பிறகு சுட்டக் ஐங் வெண்ணண்டா, கொஞ்சம் ஓரமாகுங்கன்னு சொல்வது. சுட்டக் ஐங் வெண்ண, கொஞ்சம் ஓரமாகுங்க, சுட்டக் ஐங் வெண்ண, கொஞ்சம் ஓரமாகுங்க. ஏதாவது பேக்குகள் நிறைய சாமான்கள் போட்ட ஒரு பெரிய பேக்குகள் இருக்குது, கொஞ்சம் ஓரமாக்குங்கன்னு சொல்கிறதுக்கு சுட்டக் ஐங்கரான்னு, சுட்டக் ஐங்கரான்னு, அல்லது பொட்டக் ஐங்கரான்னு அப்படின்னு சொல்லலாம். சுட்டக் ஐங்கரான்னு கொஞ்சம் ஓரமாக்குங்க, கண்டக்டராக சொல்லுவாங்க எங்கள்கிட்ட பேக்கல் அமைச்சிருந்தால், சுட்டக் ஐங்கரான்னு கொஞ்சம் ஓரமாக்குங்க, ஐங்கரான்னு ஓரமாக்குங்க. அல்லது மே பேக்கக அத்தடகான்னு, இந்த பேக்கை கையில் எடுங்க அப்படி சொல்லலாம். மே பேக்கக அத்தடகான்னு, இந்த பேக்கை கையில் எடுங்கன்னு சொல்லும்போது அத்தடகான்னு, அத்தடகான்னு கையில் எடுங்க, கைக்கு எடுங்கன்ற மாதிரி தான் சிங்களத்தை சொல்லணும். கையில் எடுங்கன்று சொல்கிறதுக்கும் அத்தடகான்னு, டேன்றது இந்த இடத்துல இல்லைன்ற பொருளில் வரும். அந்த நான் டேன்ற பாடம் போட்டிருக்கேன், அதில் பார்க்கலாம். அப்போ அத்தடகான்னு கையில் எடுங்க. அல்லது மே பேக்கக உடட்டதான்னு, அல்லது உடிந்தியான்னு மேலே வைங்கன்னு சொல்லலாம். பேக்கக உடிந்தியான்னு, பேக்கை மேலே வைங்க, பேக்கக உடிந்தியான்னு, பேக்கை மேலே வைங்க அப்படி சொல்லலாம். அதுக்கப்புறம் நாங்கள் இந்த பேக்கை கொஞ்சம் இருக்கிறாக்கள்கிட்ட வச்சுக்கொள்ள முடியுமான்னு கேட்போம். இதை கொஞ்சம் வச்சுக்கொள்கிறீங்களா அப்படி கேட்போம். அதுக்கு மே பேக்கக சுட்டக் தியாகண்ணபுல வந்து, மே பேக்கக, மே பேக்கக, இந்த பேக்கை, மே பேக்கக, இந்த பேக்கை தியாக அண்ண புழுவாந்த வச்சுக்கொள்ள முடியுமா, தியாக அண்ண புழுவாந்த வச்சுக்கொள்ள முடியுமா, தியாக அண்ண புழுவாந்த வச்சுக்கொள்ள முடியுமா அப்படி கேட்கலாம். அதுக்கப்புறம் நாங்கள் இறங்குற இடம் வரப்போது, அப்போ நாங்கள் இறங்கணும், இடத்தை நிப்பாட்டுங்க, அதில் முன்னுக்கு வர ஹோல்ட்டில் நிப்பாட்டுங்க அப்படி சொல்லணும். அதுக்கு சொல்லலாம், அத்தனை நவத்தண்ணை, அந்த இடத்துல நிப்பாட்டுங்க, நாங்கள் காட்டி சொல்லுவோம், அவடத்தை நிப்பாட்டுங்க அப்படி சொல்லுவோம். அத்தனை நவத்தண்ணை, அத்தனை நவத்தண்ணை, அந்த இடத்துல அல்லது அவடத்தை நவத்தண்ணை நிப்பாட்டுங்க, அத்தனை நவத்தண்ணை, அந்த இடத்துல நிப்பாட்டுங்க. அல்ல சொல்லலாம், இஸ்ராத்தியான ஹோல்டகே நவத்தண்ணை, இஸ்ராத்தியான முன்னால் இருக்கிற, இஸ்ரஹாத்தியான, இஸ்ரஹாத்தியான முன்னால் இருக்கிற ஹோல்டகே, ஹோல்டில் பஸ் ஹோல், பஸ் தரிப்பு இடத்துல பஸ் ஹோல்டகே, ஹோல்டில் நிப்பாட்டுங்க நவத்தண்ணை, இஸ்ரஹாத்தியான ஹோல்டகே நவத்தண்ணை, முன்னால் இருக்கிற ஹோல்டில் நிப்பாட்டுங்க. இந்த மாதிரி சொல்லி நாங்கள் பஸ் பயணத்தை மேற்கொள்ளலாம். வேறு ஏதாவது இது தொடர்பான வசனங்கள் தேவைண்டா கமெண்டில் போடுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். வளமையான முறையில் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை தெரிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொண்டு போடுங்க. மற்ற நண்பர்களும் பஸ்ஸில் போகிறாங்க கழிச்சு கொள்வதுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோவில் விரைவாக சந்திக்கிறேன்.